தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை இரு நாட்களுக்கு முன்பு சந்தித்தார் பாஜகவின் அண்ணாமலை. தமிழ்நாடு உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு எதிராக போலி பாஸ்போர்ட் விவகாரத்தை சில ஆதாரங்களுடன் புகாராக கொடுத்தார். இதற்கிடையே ஆளுநரிடம் தந்தது போல அதே புகார் மனுவை தமிழ்நாடு உள்துறை செயலாளரிடம் கொடுக்க வைத்துள்ளார் அண்ணாமலை. அதாவது உள்துறை செயலாளரிடம் இந்த விவகாரத்தை புகாராக கொடுக்கவும் என்று கவர்னர் தரப்பில் சொல்லப்பட்ட அறிவுரையின்படி பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், செயலாளர் கராத்த தியாகராஜன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பால் கனகராஜ் ஆகிய மூவரையும் தலைமைச் செயலத்திற்கு அனுப்பி உள்துறை செயலாளரிடம் புகார் கொடுக்க வைத்திருக்கிறார் அண்ணாமலை. இந்த விவகாரத்தில் திமுக அரசு நடவடிக்கை இல்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஸ்டாலின் நிர்வாகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தவே உள்துறை செயலாளரிடம் புகார் கொடுக்கப்பட்டதாம். ஏனெனில் ஆளுநரிடம் கொடுக்கப்படும் புகாரில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. அதனால் உள்துறை செயலாளரிடம் புகார் கொடுங்க, அப்போது வழக்கு போட ஈஸியாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசிடம் பாஜக புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி விளம்பர பதாகைகளில் பிரதமர் படம் இடம்பெறாதது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது, இதை கண்டிக்கிறோம் என தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி துவக்க விழாவில் பிரதமர் பங்கேற்க திமுக எம்பிகள் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனால் செஸ் ஒலிம்பியாட் விளம்பரத்தை பார்த்தால் முதல்வர் குடும்ப விழா போல உள்ளது. விளம்பரத்தில் ஸ்டாலின் படம் உள்ளது, அதில் தவறு இல்லை, பிரதமர் படமும் இடம்பெற வேண்டும். பேனரில் பிரதமர் படம் வைக்க மடமில்லை என்றால் ஏன் பிரதமரை அழைக்க வேண்டும்? இது தமிழக அரசு தவறா, செஸ் கூட்டமைப்பின் தவறா என தெரியவில்லை. பிரதமர் படம் இடம்பெறாததற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசின் விளம்பர பதாகையில் பிரதமர் படம் இடம்பெறாவிட்டால் நாங்கள் பதாகை வைப்போம் என அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 21ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் அலுவலகத்தை திறந்து உள்ளே சென்றனர். அப்போது அலுவலகத்தினுள் ஆவணங்களும் பொருட்களும் கீழே சிதறியிருந்தது. அலுவலகத்தை திறந்து பார்வையிட்ட பின் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவிற்கு வந்த பரிசுப் பொருட்களும் சில விலை உயர்ந்த பொருட்களும் காணாமல் போயுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் சென்னை ராயப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் இதுகுறித்து புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரில் அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இருந்த பொருட்கள், ஆவணங்களை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எடுத்துச் சென்றுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை, திருச்சி, புதுவை அதிமுக அலுவலக இடத்திற்கான அசல் பத்திரம், 31,000 ரொக்கப்பணம், 2 கம்ப்யூட்டர், வெள்ளிவேல், முத்துராமலிங்க தேவர் தங்க கவசம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், கட்சிக்கு வாங்கப்பட்ட 37 வாகனங்களின் அசல் பதிவு சான்றிதழ்கள், அதிமுக பேரறிஞர் அண்ணா அறக்கட்டளை அசல் பத்திரம், அதிமுக பதிவு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் என பல்வேறு ஆவணங்களை ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கொள்ளையடித்து சென்று விட்டதாக சி வி சண்முகம் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். 20 கோடி ரூபாய் வழக்கில் சிக்கிய மேற்கு வங்க அமைச்சர் பார்த்தா முகர்ஜி உதவியாளர் அர்பிதா முகர்ஜி கைது செய்யப்பட்டுள்ளார். அர்பிதா முகர்ஜி வீட்டில் ₹20 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை கைது செய்தது. பள்ளி ஆசிரியர்கள் நியமன முறைகேடு வழக்கில் மேற்கு வங்க அமைச்சர் பார்த்தா ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துக்கு பிரதமர் மோடி, எம்பிகள் நாடாளுமன்றத்தில் பிரியா விடை அளித்தனர். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ராம்நாத் கோவிந்த், அனைத்து எம்பிகளுக்கும் எனது இதயத்தில் சிறப்பான இடம் உண்டு என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். ஜனாதிபதியாக பணியாற்ற வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணியாற்ற அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கினர். அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவை உயர்த்த பாடுபட வேண்டும். எல்லாவற்றையும் விட நாடு பெரியது என்ற உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் விசாரணை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அறநிலையத்துறையிடம் கொடுக்கப்பட்ட 19,405 மனுக்களில் 14,098 மனுக்கள் நிர்வாகத்திற்கு எதிராக உள்ளது. கோயில் நிர்வாக குறைபாடுகள் குறித்து 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு விசாரணை குழு நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளது. உலகின் பல நாடுகளிலும் மங்கி பாக்ஸ் பாதிப்பு திடீரென அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மங்கி பாக்ஸ் பரவுவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போதுதான் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் இந்த குரங்கு அம்மை பாதிப்பு மீண்டும் மக்களை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இதுவரை அமெரிக்கா, ஐரோப்பா என உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் 300க்கும் மேற்பட்டோருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த வாரம் வரை யாருக்கும் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்படாமலேயே இருந்த நிலையில் ஒரே வாரத்தில் இந்தியாவிலும் கூட கேரளாவில் 3 பேருக்கு குரங்கம்மை உறுதியாகியுள்ளது. 3 பேரும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியவர்கள் என குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் மங்கி பாக்ஸ் பாதிப்பை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உலகெங்கும் மங்கி பாக்ஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் உலக சுகாதார அமைப்பு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.